வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம நாயன்மார்களுள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் அவங்களோட கதையை நம்ம பார்க்க போறோம் அவங்க எப்பேற்பட்ட அவங்களோட பக்தியோட வலிமையையும் சிறப்பையும் பார்க்க போறோம் அந்த பக்திக்கு இறைவன் கொடுத்த பரிசையும் பத்தி நம்ம பார்க்க போறோம் காரைக்கால் அம்மையார் காரைக்கால்ல புனிதவதியா பிறந்தாங்க அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறது ஒரு பழக்கமா இருந்தது அவங்களுக்கு திருமணமானது நாகப்பட்டினத்தில் இருக்கும் பரமதத்தன் என்பவரோடு அவர்கள் திருமணம் முடிந்த பின்பும் அதே போல கணவனும் மனைவியும் சிவனடியார்களுக்கு அவங்களால என்ன முடிஞ்ச தொண்டை எப்பயுமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது பரமதத்தன் அவங்களுக்கு ஒரு தடவை அவங்களோட நண்பர்கள் வந்து இரண்டு மாங்கனிகளை கொடுத்துட்டு போனாங்க அந்த ரெண்டு மாங்கனிகளையும் அவங்களோட பரமதத்தன் அவரோட உதவியாளர் மூலமாக அவங்களோட வீட்டுக்கு கொடுத்த அப்ப அப்போ ஆச்சு அப்படின்னா புனிதவதி அவங்க வந்து வீட்டில் பொழுது ஒரு சிவனடியார் வந்தார் அப்பொழுது உணவுக்காக ஒரு காத்துட்ருக்கும் பொழுது அப்போ புனிதவதி அம்மையார் வந்து சமையலை முடிக்கலை அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு காத்துருங்க நான் என்னோடய சமையல் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து உணவு பரிமாறுறேன் அப்படின்னாங்க அப்பொழுது அந்த சிவனடியார் சொன்னார் இல்லைம்மா நான் அவசரமாக நான் போகணும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுமா அப்படின்னு சொன்னார் உடனே இவங்க என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு மாங்கனிகள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா அவரோட அவங்களோட கணவர் அதில் ஒரு மாங்கனி எடுத்து அந்த சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க அந்த சிவனடியார் அதை அதை ரொம்ப அதை ரொம்ப மகிழ்வோடு சாப்பிட்டு இவங்களை வந்து ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கணவன் வந்து உணவு மதிய உணவு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க மதிய உணவு முடித்தோடனே அந்த மாங்கனிகளை கேட்குறாங்க புனிதவதி வந்து இருக்கிற ஒரு மாங்கனியை கொண்டு போய் கொடுத்தாங்க கணவர் வந்து அந்த மாங்கனியை சாப்பிட்டுட்டாங்க அந்த மாங்கனியோட சுவையினால இன்னொரு மாங்கனியும் கேட்குறாங்க அப்பொழுது வந்து புனிதவதி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவங்க உள்ளே போய் அந்த கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க ஐயா இறைவா என்ன என்ன சோதனை இது நான் வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டேனே இப்போ என்னோட கணவர் கேட்குறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க உடனே அந்த அவங்க கையில் வந்து ஒரு மாங்கனியை வந்து அந்த சிவபெருமான் வந்து கொடுத்துடுறார் உரு உருவாக்கிடுறார் இந்த மாங்கனியை கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுக்குறாங்க கணவர் வந்து அந்த இரண்டாவது மாங்கனியை சாப்பிடும்பொழுது கணவருக்கு நல்லா தெரிஞ்சிருது அவங்க முதல்ல சாப்பிட்ட மாங்கனியை விட இந்த ரெண்டாவது மாங்கனி சுவையில் வந்து ரொம்ப பல மடங்கு உயர்வாக இருக்குது அப்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது ரெண்டு மாங்கனிகளும் ஒன்றும் இல்லை தெரிஞ்சுட்டு அவங்க மனைவியை கேட்கும்பொழுது புனிதபதி வந்து அவங்க ரொம்ப ஒரு உண்மையான ஒரு மனைவி அவங்களால எதையும் உண்மையை மறைக்க முடியாத காரத் காரணத்தினால அவங்க கணவன்கிட்ட இந்த முழு உண்மையை சொல்லிடுறாங்க கணவனால் இதை நம்ப முடியல அப்போ கணவன் வந்து ரொம்ப சந்தேகமாக கேட்குறாங்க அப்போ இன்னொரு மாங்கனியை வந்து எனக்கு ஒன்னால் உருவாக்கி தர முடியுமான்னு கேட்குறாங்க அப்போ புனிதவதி அம்மா வந்து உடனே கிட்ட வேண்டி இன்னொரு மாங்கனியும் வந்துடுது அப்போ உடனே கணவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிடுது தன்னுடைய மனைவி ஆனவள் வந்து புனிதவதி என்ற தன் மனைவி வந்து ஒரு சாதாரண பெண் இல்ல அவள் வந்து ஒரு ஒரு தெய்வாம்சமான பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்த அவங்க யாருகிட்டயுமே சொல்லல சில நாட்கள் கழிஞ்ச உடனே அவங்க வந்து வணிகத்துக்காக வெ வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க காரைக்கால் வரவே இல்லை அவங்க பாண்டிய நாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க அந்த பாண்டிய நாட்டுல அவங்களுக்கு திருமணமா அங்க அவங்களுக்கு ஒரு திருமணத்தின் மூலமாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு அவங்க புனிதவதி அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க அவங்க முதல் மனைவிக்கு மரியாதைக்காக புனிதவதினு பேர் வச்சிடுறாங்க ஆனா இந்த காரைக்கால்ல வந்து புனிதவதி அம்மையார் வந்து கணவனை பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஏங்குறாங்க அப்பொழுது கரைக் காரைக்காலம் புனிதவதி அவங்களோட அவங்களோட அப்பா தனதத்தன் அவங்களுக்கு வந்து தெரிய வருது அவங்களோட மருமகன் வந்து பாண்டிய நாட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால புனிதவதி அவங்க அப்பா ரெண்டு பேரும் வந்து அவங்க அவங்க மருமகனை தேடி போறாங்க அதாவது ம மருமகனை தேடி போகும்பொழுது அப்பொழுது அந்த மருமகன் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைய கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த பெண்ணோட கணவனாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவன் இந்த பெண் ஒரு தெய்வ அம்சம் நிறைந்த பெண் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் புனிதவதி அம்மா காலில் விழுந்துடுறாங்க அப்போ கணவன் தன் காலில் விழுந்தவுடன் புனிதவதி அம்மையால் அதை தாங்க முடியல ஏன்னா ஒரு 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 நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு அன்பான ஒரு பண்பான ஒரு மனைவி தன் கணவன் தன் காலில் விழுவதை அவளால் தாங்க முடியல உடனே அவங்க வந்து இறைவன்கிட்ட வந்து அழகிறாங்க இறைவன் வந்து அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு அழகிய இளம்பெண்லேருந்து ஒரு வயதான மூதாட்டியாக மாற்றிட்டு வானுலகத்திலிருந்து ஒரு மலர் மழை மலர் மழை வந்து பொழியுது அப்பொழுது ஒரு அசரீதி மூலமாக அவர்களை காரைக்கால் அம்மையார்னு அந்த அசரீதியும் சொல்லுது அப்பத்துலேருந்து காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு ஒரு இடமா போய் அந்த சிவனை வழிபட்டு சிவன் மேலே பதிகங்களை பாடிட்டு இருக்காங்க அப்பொழுது ஒரு முறை அவங்களுக்கு கைலாயத்திற்கு போய் சிவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருது அப்போ கைலாயத்துக்கு போறதுக்கு வந்து அவங்க காலால போக கூடாதுன்னு சொல்லி அவங்க தலைக்கீழாக தன் தலையால நடந்து போறாங்க அப்பொழுது பார்வதி தேவியார் வந்து சிவன் கிட்ட கேட்பாங்க இந்த வயதான மூதாட்டி யாரு நம்மளை பார்க்கறதுக்காக எதுக்காக தலைக்கீழ வராங்கன்னு அப்பொழுது சிவன் சொல்லுவாங்க வரது நம்மளோட அன்னை நம்ம அன்னை நம்மளை பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் அங்கே சிறப்பு அவங்களோட அந்த பக்தியோட வலிமைக்கு இறைவனே காரைக்கால் காரைக்காலம்மையார் அன்னைன்னு அழைச்சிருக்கார் அதுக்கப்புறம் அவர் கேட்பார் அன்னையே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார் அப்பொழுது காரைக்கால் அம்மையார் அவங்களோட வேண்டுகோளை சொல்லுவாங்க இது பெரிய புராணத்தில் வந்து சேக்கி சேக்கிலார் சுவாமிகள் அதை சொல்லியிருக்காங்க அந்த வேண்டுகோளை நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் அதோடய அர்த்தத்தை பார்ப்போம் அந்த வேண்டுகோள் வருமாறு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அற்புதமான ஒரு வேண்டுகோள் எனக்கு எப்போ அதாவது காரைக்கிழமை சொல்கிறாங்க இறைவா நான் எப்பயும் உன்னோட உன்னோட நினைப்போட அந்த ஆனந்தத்திலேயே நான் தெளிச்சிக்கிட்டு இருக்கணும் எனக்கு அடுத்தபடியாக பிறப்பு இன்னொரு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது அப்படி ஒரு கால் பிறப்பு இருந்தாலும் அந்த பிறப்பிலும் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்ன வரம் அப்படின்னா உன்னை வந்து எப்பயுமே நான் மறக்காத மாதிரி ஒரு அற்புதமான வரம் எனக்கு வேண்டும் இது மட்டும் இல்லை நான் உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்து அந்த மகிழ்ச்சியில் நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் உன் ஆனந்த தாண்டவத்தில் நான் திளைக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என் ஆன்மா என்னை விட்டு பிரிந்து விட வேண்டும் எனக்கு வந்து முக்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதே போல் இறைவன் சொல்லுவாங்க அன்னையே நீங்கள் வந்து திருவலங்காடு கோயிலுக்கு போங்க அங்கே என்னோட ஆனந்த தாண்டவத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு உடனே காரைக்காலம்மையார் திருவள்ளங்காடு கோயிலுக்கு போய் அங்கே இறைவனோட ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பார்த்து அவங்க அங்கே பதிகங்கள் பாடி பாடிட்டுருக்காங்க அப்படி பாடும்பொழுது அவங்களோட அவங்களுக்கு அவங்களோட ஆன்மா வந்து இறைவன் இறைவனிடத்துல போய் சேர்ந்துடுது அவங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சிருது இதுதான் இந்த கதை இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா காரைக்கால் காரைக்காலமையார வந்து இறைவன் வந்து அன்னைன்னு கூப்பிட்டாங்க அது ஒரு சிறப்பு அதாவது இவங்களோட அந்த அற்புதமான அந்த தூய்மையான பக்தி பக்திக்கு இறைவன் கொடுத்த பரிசு இதற்கு இன்னொரு இன்னொன்று இருக்கு நாயன்மார்களில் எல்லாருமே நின்ன தான் பார்ப்பீங்க நிற்கின்ற கோலத்துல தான் பார்ப்போம் நம்ம கோயில்களில் காரைக்கால் காரைக்கால் அம்மையார் ஒருவர் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வந்து இறைவனைக்கே அவங்க அன்னை ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு நாயன்மாரின் கதையை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்க் நண்பர்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் இதை இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்தது இந்த மாதிரி ஒரு 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 அற்புதமான ஒரு கதை ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் பபாய்